வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ், ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்துபுந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன், உடையார்பட்டி லட்சுமி மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள தென்னக இருதய மையம் சார்பாக உலக இருதய தினம் நடைபெற்றது. இதில் இருதய மருத்துவர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு மருத்துவர் மூலம் பயன்பெற்ற இருதய நோயாளிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கு பெற்று இதய மருத்துவரிடம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் உடல் நலத்திற்கு ஆரோக்கியமான பழவகைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சுமி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் லட்சுமணன் மற்றும் டாக்டர் மீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்னக இருதய மைய மக்கள் தொடர்பு அலுவலர் வேல்முருகன் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இறுதியில் இருதய மருத்துவர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் நன்றி கூறினார். வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன்லேருந்து பொதுவாக செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறது வளர்த்தோம். போன வருஷத்துலேருந்து அதை வந்து செப்டம்பர் 29ஆம் தேதியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த வருஷம் நாங்கள் யூஸ்வலாக இந்த இதய தினத்தை கொண்டாடுறது உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வருஷத்துக்கு ஒதடையாவது பேசுனா நம்ம அதை அந்த ஒரு வருஷத்துக்காக ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது இருதய வியாதி நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். இருதய வியாதி இல்லாத வீடே இல்லைன்ற மாதிரி ஆயிட்டுருக்கு. அப்புறம் அதோடைய பொருளாதார இழப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்க, ஹெல்த்தி ஹார்ட் சாய்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். இது வந்து இந்த வருஷத்தோட தீம். ஸோ இது என்னங்கிறது நம்ம நான் இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு அதோட அர்த்தமும் புரியும். பாண்டியன் கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர் மதிப்பிற்குரிய எனது மாமா எஸ் பாலசுப்ரமணியன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இவன் கே ராமசாமி ராஜா, MBBS, ராம் முத்துராம் சினிமாஸ், திருநெல்வேலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.